ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவனா கார்னர். இன்றைக்கி ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம். விண்டேஜ் கலெக்ஷன் மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து க்ளே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். க்ளே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாட்டிலில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நிற்காது, விழுந்துடும். அதுக்காக தான் இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். டிஷ்யூ பேப்பரை ஒட்டும் போது வந்து ஃபெவிகாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலோட கீழேயும் மேலே கை பிடிப்போம்ல, அந்த இடத்துலையும் மட்டும் டிஷ்யூ பேப்பர் ஒட்டி நல்லா காய வச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ளே வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆட்ரை க்ளே எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கயிறு மாதிரி தேய்ச்சிட்டு அதை வந்து எஸ் டைப்பில் பெண்ட் பண்ணி அதை அப்படியே அந்த பாட்டிலை சுற்றியும் எத்தனை பீஸ் வருமோ ஒட்டிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்ட்டாக தான் இருக்கும், பட் வந்து ஃபினிஷிங் நல்ல அழகாக ஆன்டிக் லுக்கில் வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு பீஸ் ஒரு அதை சுற்றியும் ஒரு நாலு எஸ் டைப்பில் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் அதோட மிடிலில் குட்டியாக ஒரு பால் மாதிரி க்ளேவை உருட்டி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதை சுற்றி வந்து நம்ம நிறைய பெட்டல்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி பெட்டல்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு அதை கையில் வந்து இப்படி கோன் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதை எடுத்து அப்படியே ஒட்டிடலாம். இதுக்கு வந்து பூ கட் பண்ணுற அந்த மோல்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அந்த மோல்டுமே வந்து குட்டி குட்டி பூ தான் கட் பண்ணும். நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் பெரிய பூவாக பண்ண போகிறோம், ஒரு ஹாஃப் சைட் ஃப்ளார் மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பெட்டல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நாலு சுற்றியும் நாலு பால் வந்து உருட்டி வச்சுருக்கேன், அதை சுற்றி வந்து நாலு பூ வரும். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூவுக்கான டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி க்ளே வாங்கினீங்கனாவே அது கூடயே வந்து க்ளே டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டூல்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ மேலே அந்த பூவுக்கு மேலேயும் சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சுட்டேன். இப்போ இந்த க்ளே டூலை எடுத்துட்டு அந்த ஒரு ஒரு பேட்லேயும் இப்படி லைட்டாக நடுவில் வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்து சின்னதாக க்ரூ ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அது வந்து கலரிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது. ஸோ அந்த பாட்டிலை சுற்றி எத்தனை பூ ஒட்டியிருக்கணும் அத்தனைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் அந்த பாட்டிலோட மேலேயும் ஒரு நாலு எஸ் மாதிரி செஞ்சு ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து என்கிட்ட க்ளேக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிகால் எடுத்துகிட்டு பாட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பாட்டிலை சுற்றியும் அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம காமனாக கலர் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் வந்து எது க்ளே எது வந்து ஃபோம் ஷீட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஸோ அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி பாட்டிலோட மேலே மூடிக்கிட்டேயும் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி ரவுண்டாக ஒரு ஷீட் வந்து ஒட்டிடுங்க. அது வந்து உடனே காயாது, அதனால் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதேமாதிரி கீழே ஒரு லைன் வந்து காம்பவுண்ட் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து நடுவில் ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பாட்டில் ஆர்ட் முடிஞ்சிச்சு. நீ வந்து காஞ்சதுக்கப்புறம் கலரிங் மட்டும் பண்ணலாம். ஓகே, இது அப்படி காய வச்சிட்றேன். காய வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கலரிங் பண்ணலாம். இப்போ வந்து மேலே போட்டிருக்க ரப்பர் பேண்ட்லாம் கழட்டிடலாம், நான் கழட்டாமல் வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து க்ளே எங்கே ஒட்டியிருக்கோம், எந்த இடத்துல டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி இயர்பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அந்த பாட்டில் மேலே எக்ஸ்ட்ரா பெயிண்ட்லாம் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, ரெண்டு கலர் பண்ணலாம் இதில். ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் கலர் வந்து காமனாக எல்லா பக்கமும் பண்ணிவிடுங்க. அப்புறமா அந்த பூ எங்கே வச்சோமோ, அந்த க்ளே எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த ஃபோம் ஷீட்ஸ் எல்லாம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஆரஞ்சு மெட்டாலிக் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஆரஞ்சு மெட்டாலிக் வாங்கி வச்சுருந்தேன், யூஸ் பண்ணது கிடையாது. ஆரஞ்சும் காப்பரும் கொஞ்சம் சேமாக தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. ஸோ ஆரஞ்சு கலர் மெட்டாலிக் கலர் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபினிஷிங் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து விண்டேஜ் கலெக்ஷன் இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் பண்ணதில்லை. அதனால தான் இந்த பாட்டில் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன். இது அழகாக இருக்கா இல்லையான்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட பாட்டில் ஆர்ட் முடிஞ்சிச்சு. ஆன்டிக் லுக்கில் இருக்கா இல்லையானு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.